நமஸ்தே பெரியவா சார் ராம அவதாரமாகவே வந்த நம்ம மகா தர்மம்னா என்ன இதை பற்றி நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் அட்வைஸாக ஒரு பக்தருக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலமாக நம்ம எல்லாருக்கும் இன்னி வரைக்கும் குறிப்பாக இப்போவும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கா அந்த ஒரு சம்பவம் என்னங்கிறத இப்போ பார்ப்போம் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீமட்டத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக பக்தர்கள்லாம் இருக்கா இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு வயசான பாட்டி இந்த பாட்டிக்கு ஆற்றுக்காரர் இல்லை அந்த காலத்தில் எப்படின்னாக்கா பெரியவாலை தரிசனம் பண்ண வர்றதுனாக்கா அவள் மடி பண்ணிட்டு அந்த மாதிரி பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வரலான்னு ஒரு பழக்கம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மடி பாட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த பாட்டி இப்படி கீழே வரா பெரியவாளை தரிசனம் பண்ண உடனே பெரியவாகிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் இந்த பாட்டிகளுக்கெல்லாம் என்னென்னாக்கா பெரியவாக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ரைட்ஸு பெரிவாகிட்ட தான் இவ்வாளுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் பெரிவாகிட்ட சொல்லிட்டு ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இங்கே யாரை பார்க்குறேன்னா சாட்சாத் பரமேஸ்வரன் என் கண்ணு முன்னாடி உட்காண்ட்ருக்கார் அப்படின்னு அத்தனை ஒரு அபாரமான நம்பிக்கையோடு இந்த பாட்டிகள் இருந்திருக்கா இந்த பாட்டிகள் கதையை சொல்லப்போனாலே பல நாளுக்கு நம்ம சொல்லணும் அந்த மாதிரி இந்த பாட்டி சாக்சாத் பரமேஸ்வரன் இங்கே உட்காந்துருக்காரு இல்லையோ நமக்கு என்ன ப்ராப்ளம் வெளியில் எதுவாக இருந்தாலும் இவர்கிட்ட கேட்டால் போகிறோம் இவர் ஒத்தர் போகிறோம் இங்கே சொல்லிட்டாக்கா எல்லா பிரச்சனையும் தீந்துடுவோன்னு தீர்மானம் மண்டவளாக இந்த பாட்டி பெரிவாகிட்ட பிரிவா எனக்கு ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட தான் கேட்கணுன்னு தோணித்து என்னங்கிறா பிரிவா இப்போ சமீபமாக சர்க்காரில் ஏதோ பென்ஷன் ஏதோ ஒன்று கொடுக்குறாளாமே விரிவா அப்படிங்கிறா ஆமாம் தலையாட்ரா பிரிவா ஆமாம் மாதம் இருபது ரூபா போல் ஏதோ கொடுக்குறாளாம் பென்ஷன் ஏதோ கொடுக்குறாளாம் அதுதான் அதுக்கு என்ன இப்போ இல்லை அதுதான் நம்ம ஸ்ரீமட்டத்தில் இருந்து கொஞ்சம் சிபாரிசு பண்ணலனாக்கா எனக்கும் மாதம் மாதம் கிடைக்குமே பெரியவா அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுன்ட்டு பெரியவா சரின்னு சொன்னால்னா மேனேஜர் போய் சொல்லிவிட்டு அப்படிங்கிறா பிரிவா ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற பாட்டிக்கு அடுத்த என்ன சொல்ல போகிறா எப்படி இப்போ அதை இந்த ஒரு லைனை க்ளோஸ் பண்ணி நம்ம அப்ரூவல் வாங்கிக்கிறதுன்னு பாட்டிக்கு ஒரு பரபரப்பு பெரியவா கேட்குறலாம் அந்த பென்ஷன் யாருக்குன்னு சொல்லியிருக்கு சர்க்காரில் அப்படிங்கிறா இல்லை யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஆதரவு யாரும் இல்லாமக்கி இந்த மாதிரி தனியாக இருக்கிறவாளுக்காக ஒரு சப்போர்ட்டாக கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்காளாம் இந்த பெஞ்சன்னு இருபது ரூபா கொடுப்பான்னு சொல்கிறா பெரியவா அப்படியா உனக்கு இங்கே என்ன குறைச்சல் இங்கே ஆகாரம் கடிச்சுட்றதோனோ மடத்துலேயே இருக்கிறதுக்கு ஒரு இடமா ஆயிடுத்து மட்டத்துலையே உனக்கு புடவையும் கொடுக்குறா அப்பப்போ எல்லாம் இருக்கோன்னா உனக்கு என்ன குறைச்சல் இல்லை அது சும்மா தானே போகும் நானும் இங்கே இப்படி இருந்துட்டுருக்கேனே சும்மா போகிறத இப்படி நம்ம வாங்கிக்கலாமேன்னுட்டு அப்படின்னு பாட்டி இழுக்கிறா பெரியவா ஒன்று அப்படியா ஆதரவு யாரும் இல்லைன்னாக்கா அவளுக்கு கொடுப்பான்னு நினச்சின்ட்டுருக்கியோ ஆ ஆமாம் பெரியவா எனக்கு கூட தான் ஆதரவாக யாரும் இல்லை எனக்கும் இந்த மடம் ஒன்று தான் இருக்குது இங்கேயே நான் ஏதோ ஒரு மூலையில் எப்படி உக்காண்ட்ருக்கேன் அப்போ நீயும் நானுமா ரெண்டு பேருமா சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு மனு போட்டு விடலாமா நம்ம ரெண்டு பேருக்கு இந்த பென்ஷன் கிடைக்குமா அப்படின்னாலாம் பெரியவா பாட்டிக்கு ஒரு பக்கம் வெக்கம் பிடிங்கி தின்னுது இது என்னடா இப்படி போய் வந்து கேட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் தலையை குடிஞ்சுன்னு அப்படியே நிற்கிறா அப்புறம் பெரியவா சொல்கிறா நல்லா கவனிச்சிக்கோ இந்த சர்க்கார் இப்படி ஒரு திட்டத்தை எதுக்காக கொண்டு வந்திருக்கான்னு கேட்டால் வாஸ்தவத்தில் யாருக்கெல்லாம் எந்த விதமான ஒரு ஆதரவும் இல்லாமல் ஒரு கஷ்டத்தில் இருக்காலும் அப்படிப்பட்ட வாளுக்கு ஒரு உதவி போகணுங்கிறதுக்காக இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கா உனக்கு எனக்கு எல்லாம் ஏதோ சுவாமி அனுகிரகத்தில் வேலைக்கு ஆகாரம் கிடைக்கிறது உடுத்திக்கிறதுக்கு ஏதோ ஒரு துணி கிடைக்கிறது இருக்கிறதுக்கு தலைக்கு மேலே ஏதோ ஒரு கூரை இருக்குது இப்படி உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம்னு எல்லாம் நமக்கு கிடைச்சிரும் பொழுது இதை தாண்டி நம்ம சர்க்கார்கிட்ட போய் எனக்கும் கொஞ்சம் அதுலேருந்து கொடுங்கோன்னு நம்ம கேட்டு வாங்கிக்கிறது பெரிய தப்பு ஏன்னா சர்க்காரதை யாருக்கு கொடுக்கணுன்னு மிச்சிருக்கு இந்த மூணுத்தில் ஏதோ ஒன்று கிடைக்காம கஷ்டப்படுறவா இருக்காலோ இல்லையோ ரொம்ப பரம ஏழைகளாக நிராதரவாக இருக்கக்கூடியவா இருக்காளே அவளுக்கு ஏதான ஒரு விதத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சர்க்கார் அவளுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கு நமக்கு இந்த மூணும் வேண்டியது ஏதோ கிடைக்கிறதுக்கு இருக்கும் பொழுது நம்ம இதை போய் சர்க்கார்கிட்டேருந்து வாங்கிண்டா நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியுமோ வாஸ்தவமாக நிராதரவாக இருக்கக்கூடிய யாரோ ஒரு வயசான ஒரு புருஷனுக்கோ அல்லது நிர்கதியாக இருக்கக்கூடிய ஒரு வயசான ஸ்திரீக்கோ கிடைக்க வேண்டிய பணத்தை அவ்வாட்டேந்து நம்ம தட்டி பறிச்சுண்டதாக ஆயிடும் அதனால் நமக்கு அப்படிப்பட்ட பாவம் வேணுமா அண்ணா யோசிச்சுக்கோ அப்படின்ட்டா பெரியவா பாட்டிக்கு நல்லா புரிஞ்சுடுத்து பரமேஸ்வரா தப்பு பண்ணிட்டேன்னு கணத்தில் போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சாம் பிரசாத் வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டா இது நம்ம ஒரு ஒருத்தரும் நினச்சி பார்க்க வேண்டிய இன்னி வரைக்கும் நினச்சி பார்க்க வேண்டியதான ஒரு தர்மோபதேசம் சர்க்காருக்கிட்டேருந்து ஏதோ ஒரு பணம் வருது ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு சொல்கிறான்னு சொன்னாக்கா உடனே ரெண்டு ஒரு கையில் இல்லை ரெண்டு கையையும் நீட்டி சித்தப்பாக்கம் இன்னொன்று சொல்லி கேட்டு வாங்கிறதாக தான் நம்மளுக்கு பழக்கம் வந்திருக்கு அப்படியே இந்த பழக்கத்தை இன்னும் விருத்தி பண்ணிட்டுருக்கா எல்லோரும் அப்படி ஒரு திங்கிங்கே இருக்கக்கூடாது ஒரு பக்கம் சொல்லப்போனால் ரொம்ப எஜுகேட்டட் பீப்புளாக இருக்கிறவங்களாம் திஸ் இஸ் டேக்ஸ் பேயர்ஸ் மணி இதையும் இப்படி கொண்டு போய் வீண் பண்ணுறேன்னு கேட்பால் பிரிவா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா இந்த டேக்ஸ் பேயர் மணிலாம் விட்டுருங்க வாஸ்தவமாக எங்கே போகணும் சர்க்கார்டேந்து போக வேண்டிய பணம் இப்படி யாரோ நிஜமாகவே கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு ஏழ்மையில் இருக்கிறவனுக்கு போகக்கூடிய பணம் அதை போய் தட்டி பறிச்ச பார்ப்பேன்னா நமக்கு வர்றது இது வேணுமானு யோசிங்கோன்னு ஒரு எவ்வளோ அழகாக எளிமையாக இந்த தர்மோபதேசம்னு சொன்னால் மனசில் தைக்கிறா மாதிரியும் அதே நேரத்தில் ஒருத்தரை புண்படுத்தாமல் அவளுக்கு பர்மனெண்ட்டாக இது புத்தியில் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறதுனாக்கா சாட்சாத் பிரிவாளால் தான் முடியும் அந்த விதத்தில் சொல்லும் பொழுது ராமன் எப்படி ஒரு தர்மோபதேசத்தை சொல்லாலும் செயலாலும் நடத்தினாலும் செஞ்சு காமிச்சாரோ சாட்சாத் அதே மாதிரி நம்ம பிரிவா இப்போவும் பண்ணி காமிச்சுட்ருக்கான்னு தான் சொல்லணும் இன்னி வரைக்கும் பிரீவா சொன்ன ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மாதிரி தெய்வத்தின் குரல் மூலமாகவும் எத்தனையோ கட்டுரைகள் மூலமாகவும் வெளியில் இன்னி வரைக்கும் நமக்கெல்லாம் எதிரொலிச்சுண்டு நமக்கு வாழ்க்கையில் சரியான வழியை காமிக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்க்குறோம் இதே மாதிரி ராமனை பற்றி சொல்லிட்டு போகிற இடத்துல ரொம்ப முக்கியமான இன்னொரு பாயிண்ட் பெரியவா அதை பற்றி சொல்கிறா ரொம்ப ரசித்து ஸ்லாகித்து சொல்லக்கூடியது ராமனுக்கு விசேஷமான ஒரு நாம சொல்கிறோம் என்ன சொல்லி கொண்டாடுறோம் ராமனா பதித்த பாவன சீதாராம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பதித்த பாவனன் பதித்தன்னு சொன்னாக்கா வழிக்கு விழுந்தவன் அதாவது வாழ்க்கையில் ஒரு வழியில் கரெக்டாக போகணும் ஒரு தர்மத்தினுடைய வழியில் போகணும்னு ஒருத்தர் இருக்கணும் அப்படி போயின்னு இருக்கும் பொழுது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த தர்மத்தின் பாதையிலேருந்து பிறழ்ந்து அல்லது வழிக்கு விழுந்துட்டா அப்படின்னு சொன்னால் வாளுக்கு தான் பதி தன்னு பேர் அப்படி விழுந்தவர்களை கூட அதாவது தர்மத்தின் பாதையிலிருந்து விலகி போனவர்களை கூட பாவனர்களாக புண்ணியாத்மாக்களாக மாற்றுபவர்னு சொன்னாக்கா சாட்சாத் இந்த ராமனுக்கு தான் அப்படிப்பட்ட சக்தி இருக்கு அப்படிங்கிறான் அப்போ சுவாமிக்கு எப்பேற்பட்ட ஒரு கருணை இருக்கணும் அதே மாதிரி இவன் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டான் அந்த பக்கம் தாண்டி போயிட்டான் மறுபடியும் அவனை இந்த பக்கம் கூட்டின்னு வருவோன்னு மன்னிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் இப்போ ஒரு கருணை இப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணுன்னு இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறா பெரியவர் ராமன் ஒரு அவதாரமாகவே நம்ம முன்னாடி வாழ்ந்து எல்லா காரியங்களும் செஞ்சுன்னு வந்தாலும் அவனுக்கே தெரியாமல் அவனையும் அறியாமல் அந்த தெய்வ சக்தி பிரகாசிச்சுது அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஒரு இடம் இருக்குது ராமாயணத்தில் அது எதுன்னு பார்த்தா அகல்யா சாப விமோச்சனம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டம் அந்த அகல்யாவாக இருக்கக்கூடியவளை ஒரு கல்லாக அவள் இருக்கா ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம படிக்கிறோம் அந்த கல்லின் மேலே ராமபிரானுடைய திருவடிகள் பட்ட உடனே அந்த கல் மறுபடி பெண்ணாக உயிர் பெறுகிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம படிச்சிருக்கோம் இந்த ஒரு ஆஸ்பெக்டை பெரிவாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா சுவாமின்னு சொன்னாலே எல்லா சுவாமிக்கும் ரொம்ப முக்கியமான அவர்களுடைய அங்கத்தில் முக்கியமான ஒரு பார்ட்டாக நம்ம எதை பார்க்குறோன்னு சொன்னாக்கா சுவாமியினுடைய திருவடிகளை பார்க்குறோம் எல்லா சுவாமிக்கும் அவளுடைய திருவடி ரொம்ப விசேஷம் ஏன்னால் பக்தன் பிடிச்சிக்கக்கூடியதாக அந்த திருவடிகள் இருக்குது அப்படி எல்லா சுவாமிகளுடைய திருவடிகளும் ரொம்ப முக்கியம்னு சொன்னாலும் எல்லா சுவாமியோட ராமனுடைய திருவடிகளுக்கு அவ்வளவு மேன்மைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த திருவடிகள் தான் இந்த தர்ம விக்கிரகமாகவே இருந்த ராமனுடைய அந்த உடம்பு முழுக்க எல்லாம் சேர்ந்து கடைசியில் எங்கே கன்வெர்ஜ் நிற்கிறது இந்த திருவடிகள் அப்போது தர்ம விக்கிரகமாகவே இருந்தவனுடைய அந்த மேனி பிரகாஷம் அவங்ககிட்ட இருந்த தேஜஸ் கருணை லாவண்யம் எல்லாம் சேர்ந்து அப்படி பொங்கி முழுக்க அந்த திருவடிகளில்னா வந்து நிற்கிறது அந்த திருவடிகளுக்கு எப்போ ஏற்பட்ட மகிமை இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த அகல்யா ஷாப விமோச்சனம்ங்கிற ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்குறோம்னு இதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்போ இந்த இடத்துல வால்மீகி எப்படி அந்த டாப்பிக்கை ஹேண்டில் பண்ணுறார் கம்பெனி எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருங்கிற ஒரு கம்பேரிட்டிவ் வரை கொடுக்குறேன் வால்மீகி என்ன சொல்கிறார் இந்த அகலிகை அந்த ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் கௌதமர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் ஒரு க்ஷண நேரம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளீட்டிங் செகண்டுன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு க்ஷண நேரம் அவன் மனசில் ஒரு தவறான ஒரு நினப்பு வந்துருத்தோ தான் இவளை சபிக்கப்பட்டால் அதனால தான் இவ கல்லாக மாறிட்டா அப்படிங்கிறதாக அந்த விஷயத்தை வால்மீகி எழுதியிருக்கார் இந்த பக்கம் கம்பன் அதை எப்படி எழுதுகிறார்னு சொன்னாக்கா கம்பன் எப்படி யோசிக்கிறாரா அவருடைய மனசு எப்படி இருக்குது எப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மை அப்படிங்கிறதையும் பெரியவா இங்கே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிறோம் கம்பன் நினைக்கிறாராம் அவ எப்பேற்பட்ட உத்தமி ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு செக்ஷன் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் ஏதோ ஒரு தப்பு அவள் மனசில் ஒரு சஞ்சலம் வந்துருத்தே அப்படிங்கிறத கூட நம்ம அப்படி நிறைய பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது அந்த மாதிரி அதனால் அதை கொஞ்சம் மாற்றி எழுதுவோன்னு சொல்லி இந்திரன் வந்து தப்பாக ஒரு வேஷம் போட்டுன்னு இவளை ஏமாற்றினானே தவிர இவள் மனசரிஞ்சு ஒரு தப்பு பண்ணலை மனசரிஞ்சு இவள் பிறழ்ந்தவள் இல்லை அப்படிங்கிறதாக இங்கே கம்பன் எழுதுகிறார் அப்படின்னு இந்த ஒரு வேரியேஷனையும் விரிவாக காமிக்கிறேன் வால்மீகினால் அப்படி எழுத முடியல ஏன்னு சொன்னால் இருக்கிறத சத்தியத்தை அப்படியே தான் எழுதுறது அப்படின்னு வரமாக அவர் வாங்கின்னு வந்ததுனால என்ன நடந்ததோ அதையே அப்படியே அவர் டாக்குமெண்ட் பண்ணார் ஒரு சின்ன ஒரு அரை செகண்ட் ஒரு க்ஷணத்தில் வந்த ஒரு தவறு ஒரு சஞ்சலம் அதனால இவள் சபிக்கப்பட்டாளுங்கிறத சொல்லியிருக்கு ஒரு அரை செகண்ட்னா மாத்திரம் என்ன எலக்ட்ரோ கியூஷன் அரை செகண்ட் ஆனாலும் பிராணம் போகத்தானே போகும் அது மாதிரி தான் இங்கே ஆயிடுத்து ஒரு சின்ன சஞ்சலம் ஆனாலும் அதுக்காக அவள் சபிக்கப்பட்டாளுங்கிறது அங்கே வால்மீகி எழுதிவிட்டார் இங்கே கம்பெனி இப்படி எழுதினதனுடைய ஒரு அழகை நம்ம பார்க்கும் பொழுது இப்போ சமீப காலத்தில் இருக்கிற மற்ற எழுத்தாளர்கள்லாம் என்ன பண்ணுறான்னு நினச்சி கஷ்டப்படணும்னு தான் தெரியறது அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டு பெரியவா சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பெரியவா அப்போ சொல்கிறா சமீபமாக ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக எப்படிப்பட்ட ஒரு பிஹேவியர் வந்துருத்தோன்னு பார்த்தாக்கா ஏதோ ஒரு புராணங்களில் வரக்கூடிய கதாபாத்திரங்களோ தெய்வங்களோ ரிஷிகளோ பிராமண சிரேஷ்டர்களோ இவாளை பற்றியெல்லாம் ரொம்ப தப்பு தப்பாக எழுதுறது இவாளை ரொம்ப நெகட்டிவ் பண்ணி இவா கேரக்டரை எல்லாம் ரொம்ப கீழே இறக்கி எழுதுறதுங்கிறத என்னமோ ஒரு பழக்கமாக இப்போ வந்துருது இவாளெல்லாம் என்னமோ இன்னொரு பக்கம் தமிழ் தமிழ்னு பெருசாக என்னமோ கொண்டாடுற மாதிரி இவா நடந்துக்கிறா தமிழில் கவிச்சக்கரவர்த்தி கம்பர்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த கம்பர் என்ன பண்ணியிருக்காருங்கிறத முதல்ல இவா பார்க்கணுங்கிறா பாக்கி என்ன சொல்கிறாங்கிறத நாளைக்கு பார்ப்போம் பெரிய சார்